tasty and crunchy mini matar kachori. Hi friends, ellar eppadi irkeenga, ellar nalla irkeengala. Innikku vandu namma Gujarati recipe la paaka porom. Romba easy aan evening snack da, romba tasty ah vandhuchu. Mini matar kachori. Subscribe to the channel. அதுக்கப்புறம் ஓமம்னு சொல்லுவல அது வந்து நல்லா கொஞ்சம் நசுக்கி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் அப்புறம் ஒரு 1/2 லெமன் அது நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாவே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க மாவு பிசைஞ்சு வெச்சாச்சு அது ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து ஸ்டஃப்பிங் நம்ம வந்து ஸ்டஃப்பிங் வந்து இன்னைக்கு கிரீன் பீஸ் கிரீன் பட்டாணி தான் யூஸ் பண்ண போறோம் சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாமா ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு 5 பல்லு பூண்டு அப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்த பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் வேக வச்சு போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கூட ஒரு அரை கப் தேங்காய் இதே சேர்த்து நல்லா தண்ணி ஊத்தாம கொரகொரன்னு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு panல வெச்சு தாளிச்சிரலாம் எண்ணெய் ஊத்தி 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பெருங்காய தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுல அப்படியே குக்க ஆகட்டும் ஒரு டேபிள்ஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு அப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டு எடுத்துறலாம் இது நல்லா ஆறனக்கு அப்புறம் இது நல்லா அப்படியே கையிலே ஒரு சின்ன சின்ன பாலா உருண்டை பிடிச்சு வெச்சுக்கலாம் அப்ப நம்ம ஸ்டஃப்பிங் எடுத்து யூஸ் பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கலாம் இப்ப 1/2 hour பக்க ஆயிருச்சு இப்ப இந்த மாவை நம்ம எடுத்து சின்ன சின்ன பாலா உருண்டை பிடிச்சு வெச்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன சைஸாவே எடுத்துக்கலாம் ஏனா அது மினி மட்டர் கச்சோரி தானே சோ இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இத வந்து சப்பாத்தி கல்ல வெச்சு நல்ல கொஞ்சம் பெருசா வர மாதிரி தேய்ச்சுக்கோங்க மீடியம் சைஸ் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சு வெச்ச அந்த பட்டாணி இத உள்ள வெச்சு எட்ஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டலனா நீங்க வந்து தண்ணி லைட்டா சேர்த்து ஒட்ட வெச்சுக்கோங்க அப்ப நல்லா நம்ம பிடிச்சுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க கியூட் மோமோஸ் மாதிரி இருக்கு இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு அதை போட்டு எடுத்துறலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடுங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் நல்லா அப்படியே கலி விட்டுட்டே இருங்க நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துறலாம் ரெடி ஆயிருச்சு இப்போ நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருந்துச்சுன்னு பாத்தீங்களா உள்ளேயும் நல்லா குக்க ஆயிருந்துச்சு நம்ம ஸ்டஃப்பிங்க்கு வெச்சது சூப்பரா டேஸ்டாவும் இருந்துச்சு இந்த மினி மட்டர் கச்சோரி கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம கைன்ஸ் எம்மி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் இந்த டிஃப்ரெண்டான மினி மட்டர் கச்சோரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கைன்ஸ் எம்மி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்